45 வயசுல கால்ஃபர் வருது. உடனே அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பயங்கர ஒரு செக் வச்சாங்க. 45 வயசு வரலன்னா டிஆர்பி எழுதலாம், அதுக்கப்புறம் எழுத முடியாது சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. உடம்பு எனக்கு ஒத்துக்கழிக்கல. லங்ஸ் பிரச்சனை, அடிக்கடி மூச்சு திணறது, வாங்குது, ரெண்டாவது யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, அந்த வயிறு வலி நினச்ச நேரத்துக்குலாம் வரும். உட்காந்து என்னால் உட்காந்தே படிக்க முடியாது, பயங்கர போராட்டம். முக்காவசி நான் படுத்தே தான் படிச்சிருக்கேன், உட்காந்து என்னால் படித்ததே கிடையாது. அம்மாவும் இட்லி வித்து தான் அவங்கெல்லாம் காப்பாற்றுனாங்க. சுத்தமாக படிக்க மாட்டேன் அப்போல்லாம். அப்போ அதே போல் டென்த்தில் தோல்வி ஆகிடுஞ்சிட்டேன். அந்த சைக்கிளில் போவேன், ரெண்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வயிற்றுலையும் வச்சுக்கிட்டு சைக்கிளில் போவேன். எல்லாம் கேட்பாங்க, எங்கள் சைக்கிளில் வரீங்க. ஃபேமிலியில் ஒரு புயலை அடிக்க ஆரம்பிச்சிது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, பல பிரச்சனைகள் சந்திக்க ஆரம்பிச்சது. பிஃபோர் மேரேஜில் அப்படி இருந்தோம், ஆஃப்டர் மேரேஜில் டோட்டலாக நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம். எப்போ தான் இது இன்றைக்கி நடந்த சில சம்பவங்கள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப. அப்போ வந்து என்னோடய உயிரை நான் காப்பாற்றிங்கன்னா நான் ஓடியே ஆகணும், இல்லை ஜெயிச்சா ஆகணுங்கிற கட்டாயத்தினால தள்ளப்பட்டேன். வேறு வழி இல்லை, அதாவது நடுக்கடலில் என்னை தள்ளி விட்ட மாதிரி அதுலேருந்து நீந்தி நான் தான் வந்தாகணும். என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ நாள் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருந்தாங்க, இதுக்கு மேலே உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, இனிமேல் நீ தான். என் கூடயே வளர்ந்தவங்கெல்லாம் சில இது பேசுவாங்க பாருங்க, நிறைய ரெண்டு பேருமே தோத்துட்டோம். அது மாற்றத்துக்கு முடியல, அந்த நாபு இல்லாமல் இந்த இடம்லாம் அப்படியே புண்ணாயிடும். அதான் என்ன என்னடா இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம், எப்படி இருந்தோம் நம்ம, எப்படிலாம் இருந்தோம் அப்போ. நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் அனுஷியா, எனக்கு மூணு பிள்ளைங்க. இவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட். அஞ்சாவது அட்டம்ப்ட்ல 45 வயசுல ஜெயிச்சிருக்கேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அடுத்துள்ள சோபுரியில பிறந்து வளர்ந்தேன். அப்பா கணேசன், ஈபில இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க. அம்மா ஹோமேக்கர். இந்த அரசு உத்தியோகத்துல உட்காரணுங்கிறது போகணுங்கிறது ஒரே ஒரு ஜீவன். முதல் முதல்ல ஆசைப்பட்டது என்னோட சித்தி. அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை, இறந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க இருந்திருந்தாங்கன்னா நான் லோன்லியாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டேன். நிறைய இடத்துல அவங்க முதல் முதல்ல நான் சுத்தமாக படிக்க மாட்டேன் அப்போல்லாம். அப்போ அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லித்தருவாங்க. படிப்பில் கொஞ்சம் அப்போல்லாம் வீக்கு, ஆவரேஜ் பீப்புள் தான் எல்லாம் சொல்லுவாங்க. இவ படிக்க மாட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, இவ படிப்பை ஏறாதுமாங்க. அப்போ அதே போல் டென்த்தில் தோல்வி ஆகிடுஞ்சிட்டேன். அப்புறம் லெவன்த்து வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்க, அந்த இதெல்லாம் மாற்றணும், நம்ம படிக்கிற பொண்ணு, நம்ம படிக்காதவன் கிடையாது, நான் நல்லா படிக்கிற ஒன்று படிக்க ஆரம்பித்தேன். எக்கனாமிக்ஸ் போட்டாங்க, பிஏ போட்டாங்க, எம்ஏவும் போட்டாங்க, ரெண்டுமே முடித்தேன். எம்ஏ பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே வரன் வந்தது, இவங்க வந்தாங்க. வேலை செய்யறது திருக்கோயிலூரில், அதனால அங்கே தான் நீங்கள் போயிடுவோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா படிச்சிருக்காங்க, வேலையில் இருக்காங்கன்னா பெரிய ஆள்லாம் கிடையாது. எங்கள் மாமனார் வந்து டைலர், அவங்களும் மேரேஜுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்களோட அம்மாவும் இட்லி வித்து தான் அவங்கெல்லாம் காப்பாற்றினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிஎஸ்சி படிக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க வேலைக்கு போய் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அப்புறம் வேலையில் இருந்துக்கிட்டு அப்புறம் இவங்களுக்கு இன்டர்வியூ மூலயமா, எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா வேலை வந்துச்சு. ஐசிஎம்ஆரில் திருக்கோயிலூரில் ஒர்க் பண்ணாங்க. மேரேஜ் ஆனது திருக்கோயிலூரில் தான் ஒர்க் பண்ணோம். ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் சரி என்ன பண்ணுறது, வருமானம் பத்தாமல் பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும் நம்மளுங்களை. சரி நம்ம படித்த கல்வி கொஞ்சம் எனக்கு ஒரு இது, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு அந்த வசனம் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கும். அது என்னோடய தாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிங்களை சரி நம்ம ஏன் வேலைக்கு போனால் என்ன, அங்கே போனோம் மனமுண்டியில் ஒரு விவேகானந்தா வித்யாலயன்னு ஒரு ஸ்கூலு, அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பிஎட் பண்ண ஆரம்பித்தேன். எப்படியும் அங்கே சக்தி ஸ்கூல்னு ஒரு மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணேன், சவுத்து பெரியார் நகரில். அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குள்ள ரெண்டு குழந்தை வந்து பேபி ஃபார்ம் ஆனது தெரியாது. ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குள்ள திடீர்னு உடம்பு முடியலை. அப்போ தான் ஜாயின் பண்ண புதுசு. அப்புறம் பார்த்தா 3வது கிழிச்சு. அதுக்கப்புறம் உடம்பு, அப்போ தான் எனக்கு உடம்பு இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிது, மாடிப்படி ஏற முடியல, போய் கிளாஸ் டக்குன்னு கிளாஸ் எடுக்க முடியல, இப்படி வர ஆரம்பிச்சிது. இது சைக்கிளில் போவேன், ரெண்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வயிற்றுலையும் வச்சுக்கிட்டு சைக்கிளில் போவேன். எல்லாம் கேட்பாங்க, எங்கள் சைக்கிளில் வரீங்க, முடியலைங்க, பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியல, இது சைக்கிளில் அது பெட்டராக இருக்கே இன்னும் போய் வருவேன். பிஎட் பண்ணி முடிச்சுட்டு பிஎட் படித்தேன். மறுபடியும் இப்போ டிஆர்பி எங்களுக்கு எக்கனாமிக்ஸுக்கு நல்லா டிஆர்பி தயாரிச்சு தெட்டி இல்லைன்னாங்க, தெட்டி எழுத முடியாது. அதனால் அந்த டபுள் டிகிரி தமிழ் பண்ணேன். டபுள் டிகிரி படித்து முடித்தேன். இங்கே வந்து சயின்டிஸ்ட் போஸ்டிங் கிடச்சிது.
பையெல்லாம் பிறந்த கொஞ்சம் நாளான சயின்டிஸ்ட் போஸ்டிங் கிடச்சிது. அந்த ஐசிஎம்ஆரில் விருத்தாச்சலத்தில் ஒர்க் பண்ணிட்டுங்களா, சயின்டிஸ்ட் போஸ்டிங் கிடச்சிது. கிடச்சதும் எனக்கு தான் சம்பளம் நல்லா வருது, நம்மளால் ஃபேமிலியாக வந்து பண்ண முடியும், உனக்கு உடம்பு முடியலையே நீ இருந்தது. எனக்கு என்னென்னா வீசிங் ட்ரபிள், லங்ஸ் பிரச்சனை வந்துச்சு. திட்டாங்க இனிமேல் நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடாது, போனால் கவர்மெண்ட்டுக்கு தான் போகணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். சரி அதோடு தான் டிஆர்பி கால் ஃபர் பண்ணனால ஃபஸ்ட்டு டிஆர்பி எழுதுனேன், அது தோல்வியாயிடுச்சு. அப்போ வந்து குடும்ப சூழலெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தனால சும்மா ஜஸ்ட்டு இன்னும் எழுத ஆரம்பித்தேன். அடுத்தது தான் மறுபடியும் ஒரு ஃபேமிலியில் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு பல பிரச்சனைகள் சந்திக்க ஆரம்பித்தது. எப்படின்னா எங்கள் சாருக்கு ஐசிஎம்ஆரில் சயின்டிஸ்டாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனையினால் என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணனால அதில் கொஞ்சம் பேருக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஆனால் டக்குன்னு தூக்கிட்டாங்க. தூக்குனனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கி நடந்த சில சம்பவங்கள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப, அப்போ வந்து இவங்களுக்கு வேலையில் நானும் இல்லை, ரொம்ப லோன்லியாக இருந்தேன். என் கூடயே வளர்ந்தவங்கெல்லாம் சிலது பேசுவாங்க பாருங்கள், நிறைய பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா டிஆர்பி ரெண்டாவதும் எங்கள் கால் ஃபர் பண்ணலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குள்ளே ஸ்டிச்சிங் தெரியும், ஸ்கூல் போகாத டைமில் ஸ்டிச்சிங்கில் உட்காந்துருவேன், அது நாலு பேருக்கு தச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்குக்குள்ளே நிறைய பேருக்கு தைக்க ஆரம்பித்தேன். துணி எனக்கும் உடம்பு சரியில்லாதனால ஸ்கூலும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தனால என்னால் ஸ்கூல் பக்கமும் அதை நினச்சே நான் பார்க்கல, உடம்பு முடியாது. ரெண்டாவது டிஆர்பியில் தான் பாஸ் பண்ணி வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அப்படியே இருந்ததுனால அதுக்கு போகலை. அப்போ துணி தைக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் தைக்கும் போது எனக்கு எப்படா டிஆர்பி கால் ஃபர் பண்ணுவாங்க நம்ம அதில் பண்ணுவோன்னு நிறைய கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கே போனாலும் புக்கை தேடுவேன், எந்த பழைய புக்கு கடை கண்டாலும், ஒரு கைடை பார்த்தாலும், ஒரு புக்கை பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் புக்கு சர்ச் பண்ணி தேடிக்கிட்டே இருப்பேன். எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கிடுவேன். இப்போ நான் துணி தைச்சிக்கிட்டே இருப்பேன், நிறையா சில தைச்சிங் போதே சில பிரச்சனைகள் சில அவமானங்கள் சில இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அந்த துணி தைச்சிக்கிட்டே இருப்பேன், நம்ம லைஃப் என்னடா இப்படி மாறி போச்சு, பிஃபோர் மேரேஜில் அப்படி இருந்தோம், ஆஃப்டர் மேரேஜில் டோட்டலாக நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம், எப்போ தான் இது சால்வ் ஆகும்னு நிறைய நினைப்பேன். அப்போ என் மனசில் அப்போல்லாம் தோன்றது என்னென்னா இதுவும் கடந்து போகும், இந்த ஒரு தாட்டு நிறையா என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டெய்லரிங் பண்ணுற பண்ணதெல்லாம் உடம்பு பெயின் ஆகி அதில் யூட்ரஸ் ஃபைப்ராய்டு வந்து வயிறவலி வந்துச்சு, தொடர்ந்து அதுலேருந்து வயிறவலி ஆரம்பிச்சிச்சு. மிஷினில் உட்காரும் போதுன்னா எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், பயங்கரமாக தலைவலி வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் கண்ணாடி போட ஆரம்பிச்சு, இதுக்கு மேலே முடியலன்ட்டு. அப்புறம் வந்து என்ன லங்ஸ் பிரச்சனை வந்து வயிறு வலி ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு வழி இல்லை, நம்ம இந்த லைஃப் போயிடுச்சு, வேறு வழியில் இப்போதைக்கு இதை தான் பண்ண முடியும். ரெண்டாவது டிஆர்பி வருது, அப்பயும் நல்ல எப்படியாவது இதில் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எய்மோட படிச்சுக்கிட்டு இருந்தேன். கட் ஆஃபில் வர முடியாமல் போயிடுச்சு. வயசு காரணம் நான் நினைக்கவே மாட்டேன், இந்த வயசாக இருந்தாலும் நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் ஆகணுங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளினால ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்சிங் கிளாஸ் போய் போய் வந்துக்கிட்டு இருந்தேன். உடம்பு முடியல, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டோம், பிள்ளைங்களுக்கு காலைல சமைச்சி வச்சு போயிடுவேன், நைட்டு வரலாம் அதுங்க தனியாக தான் இருக்குங்க, குழந்தை அதுங்க நினப்பு ஓயாக தான் இருக்கும், பயங்கர டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருந்தது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக இருந்தது. ரெண்டாவது பிள்ளைங்க, ஹஸ்பண்டும் ஹெல்ப்புக்கு இங்கே இல்லை, அவங்க மதுரையில் அவங்க அப்பா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு அவங்களும் டிஆர்பிக்கு ஒரு பக்கம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் எழுதுறாங்க, நான் ஒரு பக்கம் எழுதுறேன், நான் கடலூரில் எழுதுறேன், இது நான் எழுதுறேன், இங்கே சிதம்பரத்தில் எழுதுறேன், கடலூரில் போயிடுறேன். ரெண்டு பேருமே தோத்துட்டோம், ரெண்டு பேருமே தோத்துட்டு ரெண்டு பேருமே அதில் அப்செட் ஆகி உட்காந்துட்டோம். யாருக்காவது ஒருத்தவங்க கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் குடும்பத்தை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப சரி மன உளைச்சலாகி ரொம்ப மனவேதனையோட ரெண்டு பேர் இருந்துட்டோம். இப்படி ஒன்று கால் ஃபர் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு என்னால் படிக்க முடியல. அப்போ சுச்சுவேஷன் சூழ்நிலை படிக்க முடியல, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, பல ஃபேமிலி பிரச்சனை இருந்ததுனால என்னால் அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுத முடியல. அந்த இருந்த வாடகை வீட்லேயும் இப்போ வாடகை வீட்டில் நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் நிறையா பண்ணுங்களா அதெல்லாம் ரொம்ப பாதிச்சுது. அப்புறம் அப்பா என்னென்னா சிதம்பரத்தில் அவங்க வீடு இருந்தது, நீ அங்கே வந்து இருந்தது வாடகை இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு டக்கு நிற்குன்னு இந்த இடத்த பார்த்து வாங்கி அப்புறம் டக்கு டக்குன்னு அவங்க அவங்க எப்பயோ வீடு கட்டித்தரணும்னு ஆசை தான், எங்கள் பொருளாதாரத்துன்னு என்னால் முடியலங்கிறதுனால ஃபுல்லாக அப்பாவே பிளேம் பண்ணி இருக்க முடியாதுங்கிறனால நான் வேணான்னு தடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ நான் சொன்னதுமே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டோட என்ன சொல்லுவாங்க
ஏர்வை ரத்தம் சதை இது எல்லாத்தையும் போட்டு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கை பாருங்கள். ஒரு கொத்தனார் என்ற மேஸ்திரியை வச்சுக்கிட்டு ஃபுல் இதில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் எங்கள் அப்பாவை தான் பார்க்குற மாரி இருக்கும் இந்த வீட்டு, அந்த அளவுக்கு கட்டி கொடுத்தாங்க. சரினு அப்போ தான் அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்குள்ள தான் இந்த கால்ஃபர் வந்துச்சு. 5வது முறையாக எதிர்த்து வரேன். இப்போ வயசு 45. பசிக்காக தோர்த்துற சிங்கமாக இல்லாமல் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற மான் போல தான் நான் ஓட ஆரம்பித்தேன். என்னோடய உயிரை நான் காப்பாற்றிக்கணும்னா நான் ஓடியே ஆகணும், இல்லை ஜெயிச்சா ஆகணுங்கிற கட்டாயத்தினால தள்ளப்பட்டேன். வேறு வழி இல்லை, அதாவது நடுக்கடலில் என்னை தள்ளி விட்ட மாதிரி அதுலேருந்து நீந்தி நான் தான் வந்தாகணும். என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ நாள் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருந்தாங்க, இதுக்கு மேலே உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, இனிமேல் நீ தான் ஜெயிச்சு வெளில வந்தே ஆகணும், நீ தான் நீந்தி வந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு கடந்தனால என்னால் நீந்தி வர முடியும். என் உயிர் வேணும்னா, என் குடும்பங்கிற உயிர் வேணும்னா நான் நீந்தி கரையை கடந்து தான் ஆகணும். எனக்கு அங்கே செக் வச்சதே 45 வயசு. 45 வயசில் கால்ஃபர் வருது. உடனே அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பயங்கர ஒரு செக் வச்சாங்க. 45 வயசு வரலன்னா டிஆர்பி எழுதலாம், அதுக்கப்புறம் எழுத முடியாது சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்போ திங்க் பண்ணேன், நம்ம படித்த படிப்பெல்லாம் இவ்வளோதும் வேஸ்ட்டாக, நம்ம படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போகுதா, நம்ம ஒரு டீச்சராக வாழ்ந்துருக்கோம் கொஞ்ச நாள், எல்லோரும் நம்மளை டீச்சர்னு சொல்லியிருக்காங்க, மிஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நமக்கு அதுக்கு உண்டான அங்கீகாரமே இல்லாமல் நம்ம இதோடு நம்ம லைஃப் டோட்டலாக அழிய போதா. இப்படி குனிஞ்சு பார்த்தா ஒரு பெரிய பாதாளமே தெரியுது. இதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியே, நம்ம நம்பி இருக்கிற கணவர் குழந்தைங்கள உள்ளே தள்ளிட்டு நம்மளும் இதுக்குள்ளே போக போகிறோமா, இல்லை இப்படி நின்று பார்த்தா ஆகாயம் தெரியுது, கோபுரம் தெரியுது, அதை நம்பி நோக்கி போகணுமா அப்படின்னு நினைப்பேன். ரெண்டாவது, அப்பா அம்மா இன்னும் எவ்வளோ நாளைக்கு நமக்காகவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தர வேணாம், நம்மளை நினச்சி இன்னும் எவ்வளோ நாள் கவலைப்பட்டு இருப்பாங்க, நமக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. 75 வயசாகுது எங்கள் அப்பா, இன்னும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு நாளில் கூட உட்கார மாட்டாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அப்படி ஹஸ்பண்டுக்கும் 53 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரே போராட்டம், நம்மளால் மட்டும்தான் இப்போ வேறு வழி இல்லாமல் பாஸ் பண்ணி ஆகணும், நம்ம ஃபேமிலி நம்மளால் தான் கொண்டு வர முடியுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டனால திங்கிங் பயங்கரமாக என்னென்னமோ கனவு என்ன பண்ணுறது போகிறதுன்னு ரொம்ப போராட்டமாக இருக்கக்குள்ளே எப்படியாவது இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறித்தனம் வந்துச்சு. ஆனால் நான் மனசு நினைக்கிது படித்தாகணும், எப்படியாவது போராடணும், பாஸ் பண்ணி ஆகணும்னு, ஆனால் உடம்பு எனக்கு ஒத்துக்கழுக்கலை. லங்ஸ் பிரச்சனை, அடிக்கடி மூச்சு திணறது வாங்குது. ரெண்டாவது யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, அந்த வயிறு வலி நினச்ச நேரத்துக்குலாம் வரும், உட்காந்து என்னால் உட்காந்தே படிக்க முடியாது, பயங்கர போராட்டம். முக்காவசி நான் படுத்தே தான் படிச்சிருக்கேன், உட்காந்து என்னால் படித்ததே கிடையாது. மேக்ஸிமம் ரூமில் போயிட்டு கட்டிலில் தான் அப்படியே ஃபுல்லாக படுத்து படுத்துக்கிட்டு எல்லா புக்கும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு உட்காந்து அப்படியே தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் விழுப்புரத்தில் எக்ஸாம் ஒன்று போட்டனால எங்களால் எப்படி போகிறது வந்தாலும் அப்பாவே கார் ஏற்பாடு பண்ணி நீங்கள் இதில் போய் வாங்கன்ட்டாங்க. எனக்கு அப்போலாம் ட்ராவல் கொஞ்சம் தூரம் பண்ணாமும் வயிறு வலி வந்துடும், வீட்டில் அதிகமாக வேலை செஞ்சாலும் வயிறு வலி வந்துடும், என்ன பண்ணாலும் அடிக்கடி டக்கு டக்குன்னு வயிறு வலி வந்துடும். அது போல் என்ன ஆனுச்சுன்னா, நான் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், அந்த கடைசி கட்டத்தில் டேப்லெட் தீந்து போச்சு. வெளியெல்லாம் என்னால் காசு கொடுத்து போகிற அளவுக்கு இந்தமாரி வசதி இல்லை, உடம்பு பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்துட்டேன். கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி வயிறு வலி லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. காரில் போகும் போகிறக்குள்ளேயே பயங்கர வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே போய் தூக்கம் இல்லாமல் கண்ணு முழிச்சு படித்தது, அது இது ப்ரெஷர் அதிகமாக இந்த வயிறு வலி, இந்த வீசிங் பிரச்சனை எல்லாம் வந்து வயிற்று வலியை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க காரில் போகும்போது இவங்க வாமிட் எடுத்துட்டாங்க எல்லாம் செய்கிறாங்க, ஐயோ நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா, பயங்கர எனக்கு மன போராட்டங்கள் நிறையா ஓடிட்டுருக்கு. எழுத முடியுமா எழுத முடியாதா சரின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி காஃபி சாப்பிட சொல்லி அப்புறம் கொஞ்சம் முகத்தில் தண்ணி அடித்து ஏதோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கூப்பிட்டு போகிறோம். நைட்டு 2 மணி, இரவு 2 மணி இருக்கும் அப்போது, அந்த அந்த ட்ராவலிங் போயிட்டுருக்கோம். அப்புறம் போய் சென்ட்ரலில் இறக்கி விட்டுட்டு அவங்க சென்ட்ரலில் நம்பரை பார்த்து அவங்கள சென்ட்ரலில் 7:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும்ட்டு, அங்கே 7:30 மணி இருக்கலாம், 7 மணிக்கெலாம் போயிட்டோம், 6:30க்கெலாம் போயிட்டோம். போய் அந்த சென்டரை பார்த்து அவங்க உள்ளே விடும்போது 7:30 இருக்கும், உள்ளே விட்டு அவங்க சென்டரில் கொண்டு உட்கார வச்சுட்டு வந்தேன். நம்ம யாரும் உள்ளே இருக்க முடியாது, எல்லாரையும் வெளில எடுத்துருவோம். இவங்களுக்கு அங்கே என்ன போராட்டம் நடக்குதுன்னு தெரியாது. போனால் அங்கே போய் எக்ஸாம் எதாவது உட்காரவே முடியல, அப்போ அப்படியே கடவுளை வின்னேன். எப்போ பார்த்தாலும் பிள்ளையாரை தான் வேண்டுவேன். அப்போ பிள்ளையாரப்பா என்னோடய வாழ்க்கை இது தான், நான் எம்மா கஷ்டப்பட்டேன் எப்படி போராடினான்னு உனக்கு தெரியும்,
நான் இதில் ஜெயிக்கிறதும் இதில் நான் எழுது எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறதும் ஜெயிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் சார் நான் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தது. நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நான் படித்ததெல்லாம் வந்துச்சு நிறைய பேக்கில், நான் பார்த்தா எல்லாம் நான் படித்ததாக தான் இருந்தது. நல்லா தான் வந்துச்சு, நல்லா தான் பண்ணேன். அதனால் முழுக்க வீட்டிலேருந்தே படிக்க வச்சு படித்தாங்க. வீட்டிலேருந்தே நான் படிச்சிருக்கேன். அந்த ஒரு ரூம் தான், நம்ம கோச்சிங் கிளாஸ் போனால் போகிறதுக்கு படம் கிடையாது, பசங்களை படிக்க வைக்க படம் இல்லை, பைத்தியம் படம் கிடையாது. அதனால தான் ஜிப்மரை போக ஆரம்பித்தேன். ஜிப்மருக்கு போனது. அதனால் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப உட்காந்து படிக்க முடியாது, உட்காந்து படித்தாங்கன்னா எடுப்பு வழி வந்துடும். உடனே அவங்க படுத்துக்குவாங்க, படுத்துக்கிட்டே அவங்க புக்கை வச்சு படிப்பாங்க. அப்புறம் எப்படியே அவங்களால எப்படி முடியுமோ கீழே கண்ணு வந்து படித்து படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் போகுது. மேஜி வேறு ஃபேக்டர் இருக்குது ஏற்கனவே. இதை படித்து படித்து எழுத்து பார்த்து பார்த்து எழுத்து கொஞ்சம் போகிறது. கண்ணாடியே கொஞ்சம் லோவாயிடுச்சா, இந்த இதெல்லாம் விட்டு போச்சு. அந்த சின்ன நாப் தான், அது மாற்றுறதுக்கு முடியல. அந்த நாப் இல்லாமல் இந்த இடம்லாம் அப்படியே புண்ணாயிடும். புண்ணானாலும் அதான் என்ன என்னடா இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுமே, எப்படி இருந்த நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்போ. ஆனால் இந்த இதை கூட மாற்ற முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது சார். வேதனையாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் அவங்க வந்து தாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முடிச்சிருவோம் எதுவாக இருந்தாலும் வேலைங்கிறது ஒரு அந்த டிஆர்பி அதில் பாஸ் பண்ணி அந்த வேலைங்கிறது ஒன்று மட்டும்தான் என் கண்ணுக்கு. நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் நான் கொண்டு வரணும்னா அந்த வேலையில் மட்டும்தான் நமக்கு தீர்வாக இருக்கும். நம்ம உடம்பு அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம். ஒரு நல்ல நிலைமைக்கு வேலையை வாங்கிட்டால் நம்ம அதை க்யூர் பண்ணிடலாம்னு இப்போ நான் வேலை கிடைச்ச பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இன்றைக்கி கூட ஜிப்மர் தான் போய் வந்தேன். எத்தனை பேர் எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருந்தாலும் எல்லாத்தையும் மனசில் போட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இதில் சாதிச்சே ஆகணுங்கிற ஒரே குறியோட செல்லு மட்டுமே எனக்கு அந்த நேரம் கை கொடுத்தது. அதை வச்சியே படித்து 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 என்னால் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சுது.